மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரெண்டாவது அலை இருக்குல்ல கொரோனா, அது வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக நமக்கு காட்டுது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக இந்த நம்மளுடைய இது இருக்குல்ல சுகாதாரத்துறை, ஹெல்த் செக்டர்னு சொல்கிறோம்ல, அதற்கு நம்ம வந்து அலட்சியம் காட்டினது, அதனுடைய விளைவை வந்து இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து டெலிவிஷனில் வர இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது குஜராத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, மகாராஷ்டிராவில், குஜராத்தில், டெல்லியிலலாம் ஆஸ்பத்திரி இல்லை, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, டெஸ்டிங் வந்து சென்டர் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு டெஸ்ட் கொடுத்தோம்னா 48 மணி நேரம் அதுதான் பிசிஆர் டெஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த தொற்று அதிகமாக இருக்கிறது, அதன் விளைவாக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குங்கிறது ஒரு உண்மை. அதே சமயத்தில் நம்ம திரும்ப பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஹெல்த் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, மொத்தமாக வந்து நம்மளுடைய ஜிடிபியில் ஒரு 3.5% அப்படின்னு வரைக்கும் செலவாகுது. அதுதான் வந்து ஒரு எஸ்டிமேட். அதில் 2% எப்படி ஆகுது அப்படின்னு தனி நபர்கள் பண்ணுறது, அவர்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கு பேர் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பேர். மீதி இருக்க 1.5% தான் வந்து அரசு பண்ணுது. மீதி அந்த 2% வந்து தனிநபர்கள் தான் பண்ணுறாங்க. அது வந்து அரசு பண்ணுறது அதிகமாகவும் தனிநபர்கள் பண்ணுறது குறைவாகவும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த இயங்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இல்லை. இந்தியாட்ட வரி வசூல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய பீத்தலை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இவ்வளோ வரையும் இந்த இன்டெரக்ட் டேக்ஸில் வாங்கிட்டோம், அதில் வாங்கிட்டோம், இதில் வாங்கிட்டோன்னு. ஆனால் இன்டெரக்ட் டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மக்கள்கிட்ட வரி வாங்குறது. சரி, சாதாரண மக்கள்கிட்ட வரி வாங்குறீங்களே, அவனுக்கு எதாவது பண்ணுறீங்களான்னு பார்த்தா, கடைசியில் அவனுக்கு உடம்பு சரியில்லைனா அவன் தான் அங்கே பாக்கெட்லேருந்து செலவு பண்ணோம், படிக்க வைக்கணும்னா அவன் தான் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணோம். இவனுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி. அது மட்டுமல்ல, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய அரசியல் அமைப்பு இருக்குல்ல, அந்த அரசியலமைப்பு சட்டப்படி சுகாதாரம், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாநிலங்கள் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பெரும் செலவு வந்து யார் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்கள் தான் பண்ணணும். ஒன்றிய என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய வந்து கொஞ்சம் செலவு பண்ணணும். அது ஆக்சுவலாக அவங்க பண்ண வேண்டியது இல்லை, பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லணும். அதை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு, டெல்லியில் உட்காந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பணம் கொடுத்துட்டு நடக்க முடியல. ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து நாட்டாமல் பண்ணுறது மட்டும் ரெடியாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அப்ரூவலில் அவங்க தான் கொடுப்பாங்க. என்ன அப்ரூவலில், இப்போ மெடிக்கல் காலேஜ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க தான் அப்ரூவல் கொடுக்கணும். அது இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த அரசு இருக்க, இப்போ காமந்து சர்க்கார் அரசு பண்ணிகிட்ருக்குல்ல, இந்த அரசு எலெக்ஷன் டயத்தில் அவ்வளோ பீத்தல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போய் அவ்வளோ பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டோம், பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஊரில் நம்ம மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய காலேஜுக்கு நாட்டாமல் அவர் யார், டெல்லியில் உட்காந்துருக்கவர், அவர் வந்து நமக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்ட்டு இவங்கெல்லாம் வந்து அடிமைகள் தானே கொண்டாடுவாங்க. ஐயா வந்து எனக்கு என்னது ஒரு படி நெல் கூட கொடுத்தாருன்னு அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இவங்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம என்னடா இவ்வளோ மோசமாக நம்மளை நடத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு அறிவு கூட இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கி இன்னொரு செய்தியும் வந்திருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி நம்ம மாநிலங்களுக்கிடையே வேறுபடுகிறது அப்படின்ட்டு. அது பார்த்தாக்கா, இந்தியாவிலே மிக அதிகமான அளவில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மருத்துவம் பார்க்குறது இருக்குல்ல, அதுக்குண்டான மேற்படிப்பு, அது படிக்கிற சீட்ஸ் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இவ்வளோ அதிகமான சீட்டை வைத்துக்கொண்டு இவ்வளோ என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு பாயிண்டில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையீடு, என்ன தலையீடு, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இந்தியாவில் வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்குண்டான கட்டமைப்பெல்லாம் சரியில்லை, அப்போது இருக்கக்கூடிய கட்டமைப்புகளெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியாவுக்கு பூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூல் பண்ணி, அப்போ எல்லா மாநிலங்கள்லேருந்து அப்போ தான் உருவாவாங்கன்னு ஒரு பெரிய ஒரு பரந்த பார்வையிலேருந்து அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க. அது மாதிரி எடுக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்கணும்ல, என்னென்ட்டு மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன நீங்களாம் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் இவ்வளோ காலத்துக்குள்ள, அது வரைக்கும் தான் அது வந்து இருக்க முடியும். இது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்கிறத போய் நம்ம எடுக்கக்கூடாது, அவங்களும் வளரணும், நீங்களும் ஒரு பண்ணணும், நீங்களும் அதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லலை. இந்த கோட்டாவை மட்டும், இங்கே இருக்கக்கூடிய சீட்டை அப்ராப்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கோட்டாவை போடுறது, ஆல் இண்டியா கோட்டான்னு போடுறது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதிரி எவனது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், அவர்கள்லாம் பழங்குடியினர், அவங்களாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர்கள் வர்றதுக்கு உண்டான தடைக்கற்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாத்தையும் யோசித்து யோசித்து டிசைன் பண்ணி அது செய்கிறது, அது வந்து அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக எழுதுறது, அது ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி இவங்க ஒழிந்து கொள்வது, யார் ஒன்றிய அரசு அப்படின்னு தான் இந்த நீட்டை உருவாக்கிறது. இந்த மாதிரி உருவாக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து ஒரு நம்ம ஊர் தேவைக்கு உண்டான ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஏற்பாடு. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பரீட்சையில் தான் நீங்கள் இப்போ வரணும் அட்மிஷனுக்கு அப்படின்னு சொன்னால், அவன் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் சொல்லி போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம். சரி, அவன் அங்கேருந்து இங்கே வரான்னு வச்சுக்க, நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இது இருக்குல்ல ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கே போய் நீங்கள் வந்து வேலை செய்யணும். அங்கே வேலை செய்யும் பொழுது 5 வருஷம் வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா, 4 வருஷம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கால அளவு இருக்குது. அது வேலை செஞ்சீங்கன்னாக்கா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த சிறப்பு மருத்துவம் படிக்கிறதுக்கு மேல் படிப்பு இருக்குல்ல, எம்டி படிக்கிறது, எம்எஸ் படிக்கிறது, அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ், அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இது இடஒதுக்கீடு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கேரண்டியாக அதை படிச்சிடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, அரசனுடைய பணியில் தான் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா, பெரிய அளவில் ஒரு பணம் கட்ட வேண்டியிருக்கும் அரசு காம்பன்சேஷனாக. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தின விளைவாக நம்மளால் வந்து நிறைய மருத்துவர்களை உருவாக்க முடிஞ்சுது. நிறைய மருத்துவர்களை உருவாக்குறது மட்டுமல்ல, ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை உருவாக்க முடிஞ்சுது. அது மட்டுமல்ல, உருவாக்கி அப்படியே விட்டுறதில்லை, அவர்களை வந்து அவருடைய சேவையை மக்களுக்கு பயன்படும் வண்ணம் இதை மடைமாற்றுவது. எப்படி மடைமாற்றுவது, கிராமப்புறங்களில் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தொடங்குறது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹாஸ்பிட்டல்ஸ் தொடங்குறது, அங்கெல்லாம் வந்து இந்த மருத்துவர்களை வந்து பணிக்கு அமர்த்துறது அப்படின்னு. அப்போ இந்த பணிக்கு வரும்போது டாக்டர் வந்து கொஞ்சம் இல்லை கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மருத்துவர்களே இல்லைங்கிற நிலவரம் இல்லாமல் அவங்க வந்து மருத்துவர்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, இந்தியாவிலே வந்து வேறு எந்த மாநிலத்திலையும் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் நடக்கக்கூடிய டெலிவரியினுடைய அளவு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து அந்த ப்ரைமரி சென்டர்ஸில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, அதெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது. அதுக்கு வந்து அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அதை தொடர்ந்து செய்துகிட்ருக்காங்க. இது அவ்வளோத்தையும் காலி பண்ணுற மாதிரி இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு திட்டமும் அமல்படுத்துகிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு அவலம் வருது அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து ஒன்றிய அரசாக இருக்கட்டும், அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த சட்டம்லாம் நாட்டாமல் பண்ணுற சட்டம்லாம் போடுறாங்கள்ல, அவங்களாம் வந்து மாநிலங்கள் ஒவ்வொன்றும் எப்படி எப்படிராயிருக்கு அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு எந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எப்படி அதெல்லாம் அவங்களால் செய்ய முடியுது, அதை போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு அது எது சிறப்பாக இருக்கோ அதை நம்ம வந்து இங்கே அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். அப்படி தானே பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிவெடுக்கணும்னு வச்சுங்க, உங்களுக்கு அதை பற்றி ரொம்ப ஒன்றும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, அவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ணியிருக்கான், இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதில் எது சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறதான முடிவு கூறுவீங்க. ஆனால் நம்மளுங்க அந்த மாதிரி முடிவுகளும் வரமாட்டாங்க. அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சட்டம், இதுதான் நடைமுறை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து உத்தரவு போட்டுகிட்டே இருக்கிறது. அது மட்டும் தான் எல்லோரும் நடந்தாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான அதிகாரத்தை அவர்கள் ரெண்டு பேரும் குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படி இப்போ அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனா, அதுக்குண்டான வேலையெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் இது கொரோனா சமயத்தில் இப்போயாவது தெரிஞ்சுங்க, என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே உட்காந்துட்டு நாட்டாமல் பண்ணுறது, சட்டாம்பில் வேலையெல்லாம் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு எப்படி வந்து இந்த மாநிலங்கள் வந்து தங்களுடைய இது இருக்குல்ல ஹெல்த் செக்டர், அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து அவர்களுக்கு போதுமான நிதியை நீங்கள் ஒதுக்கி கொடுக்கணும். போதுமான நிதியை நீங்கள் ஒதுக்கறதில்ல, ஒழுங்காக வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து நிதிக்குழு என்ன சொல்லுதோ, அதன்படி நீங்கள் வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்க வரக்கூடிய நிதியை வந்து அப்பு போடாமல் இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நான் 100 ரூபா சொல்லாதுன்னா 25 ரூபாய் களவாண்டுறாங்க, மீதி 75 தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த 25% களவாடாமல் 100%யும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிவிசபிள் பூல் என்று சொல்லக்கூடிய பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியாக வைத்து அந்த டிவிசபிள் பூலில் இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதை வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றும் பொழுதும் அல்லது சட்டங்களை ரிவ்யூ பண்ணும் பொழுதும் நீங்கள் வந்து யார் யார் எப்படி எப்படி என்னென்னத்தை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, எப்படி அவர்களால் அதை செய்ய முடியுது, அதுபோல் தான் நம்ம மற்ற இடங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஆரம்பித்து அதை செய்யணுமே தவிர, 10-50 ஒரு சட்டம் போட்டுக்கொண்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பொருந்தாத அல்லது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய வசதிகளை எல்லாம் வந்து மடைமாற்றுவதாக அல்லது கொள்ளையடிப்பதாக இருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கைவிடணும். அப்படிலாம் செஞ்சால் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னாக்கா, அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து உயர்த்த முடியும், அதனுடைய மக்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்து கொண்டு சேர்க்க முடியும். அதெல்லாம் பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கும்பமேளாங்கிறது எப்படி நடக்க போகுதுன்னு. கும்பமேளாங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, நம்ம மகாமகம் நடக்கிற மாதிரி. அதில் வந்து 500,000 பேர் அங்கே கூடுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 500,000 பேர் கூடும்பொழுது நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லக்கூடிய
அந்த முறையை உங்களால் இது பண்ண முடியாது. எல்லாரும் முகத்தில் கவசம் போட்டு வருவாங்கிறதையும் நீங்களால் உங்களால் உறுதிப்படுத்த முடியாது. இவ்வளவும் இருக்கும் பொழுது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா ப்ரோட்டோக்காலும் நாங்கள் வந்து செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அரசுகள்லாம் வந்து கிளைம் பண்ணுதே தவிர, அங்கே வந்து முக்கிட்டு போனார்ல யார், அந்த யோகி ஆதித்யநாத். அப்போ அவருக்கு கொரோனா, அது மாதிரி நீ எத்தனை லட்சம் பேருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, வட இந்தியா முழுக்க ஆட்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் கார்லேயும் போய் அங்கே வந்து போய் அங்கே சேருவாங்க. அது என்ன ஒரு தடவை சேர்றது மட்டும் இல்லை, ஏதோ மூணு நாளாக நாலு நாளும் நடக்குமா, இது வெவ்வேறு நாட்களில் புனிதமான நாட்கள் அந்த ஒரு மாத காலத்தில். அந்த காலத்துலலாம் அத்தனை லட்சம் பேர் அதுக்குள்ளே போய் ஆற்றுல முழுகி முழுகி எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுனால, அவ்வளோ இடைவெளி கொஞ்சம் கூட இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் செய்யும் பொழுது அதனுடைய அதை பலாபலன் எங்கே போய் நிற்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே வந்து ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, டாக்டர் இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. பத்தாவதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கும்பமேளாவுக்கு போகிறாங்கல்ல, அவங்க போகிறவங்களாம் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க உத்தரவு போட்டாங்க. சும்மா இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லைங்கிறான். எங்கள் லேப்லலாம் மொத்தமே நம்மள்ட்ட எவ்வளோ லேப் இருக்குது, 2700 லேப், 2800 லேப் தான் இருக்குது. அந்த 2700 லேபில் இந்த கொரோனா வரும்பொழுது அவங்கள பாதிக்கிறவங்க பாதிச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது வந்து அதுவே அவங்களுக்கு டைம் பத்தலை, அவ்வளோ லோடு இருக்குது, ஒர்க் லோடு. பத்தாவதுக்கு இப்போ இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரஸ்ட் டிராவல் போகணுன்னாக்க நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு வா, கும்பமேளாவில் கலந்துக்கணுன்னா நீ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், அது என்ன டெஸ்டிங் சென்டர் என்ன ஆகிறது சொல்லுங்கள் பாப்பா. அதை உத்தரவு போடுறேன், அதை யோசிக்கணுமா, நம்மள்கிட்ட எவ்வளோ டெஸ்டிங் சென்டர் இருக்குது, அவ்வளோ எல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா, ஏற்கனவே ஒர்க் லோடு எப்படி அதிகமாகிட்டுருக்கு, இது எப்படி இது சமாளிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ அந்த உத்தரவு சும்மா பேருக்கு போட்டுட்டு இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வரவன் இப்போ டெஸ்ட் எடுத்தவன் எடுக்காதான் எல்லோரையும் உள்ளே விட்டுட்ருக்காங்க. இப்போ அதனுடைய விளைவு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. என்ன இந்த சிங்கிள் சோர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்கள போன வருஷம்லாம், அந்த சிங்கிள் சோர்ஸ் சொன்னவங்களாம் எங்கே போனாலே தெரில. இப்போ இது எவ்வளோ பெரிய சிங்கிள் சோர்ஸ் பாருங்கள், 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி, அடுத்த நாள் அடுத்த அவன் திரும்பி ஊருக்கு போகும்போது அவன் என்னென்னத்தை கொண்டு போக போகிறான், யார் யாரெல்லாம் கொண்டு போய் என்னென்னத்தை கொடுக்க போகிறான், அங்கே அடிச்சுட்டு டாக்டர் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, எவெல்லாம் என்னென்ன ஆக போகிறானோ, அதுதான் வந்து நம்மளுடைய அணுகுமுறை. எதை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனாவை பற்றி நம்மளுடைய அணுகுமுறை இருக்குல்ல இது. ஆனால் பெரிய பெத்த பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறு காணாத அளவில், அப்படியே வரலாறு காணாத அளவில் ஹெல்த் செக்டருக்கு நாங்கள் வந்து பணம் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு. எப்படா ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மருத்துவங்கிறது தனியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்தது வந்து குடிநீர் நீர் கழிவு நிற கற்றல், அதுக்கெல்லாம் தனியாக ஒரு பட்ஜெட் இருந்தது. இந்த குடிநீர் நீர் கழிவு நிறக்கட்டெல்லாம் மருத்துவத்தோட சேர்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சேர்த்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது, நாங்கள் தான் வந்து யாருமே பண்ணாத நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் ஷோ தான், இந்த மேஜிக் ஷோவாக போய்கிட்டு இருக்கு. இந்த மேஜிக் ஷோலாம் பண்ணுறதுக்கு உண்டான விலை யார் கொடுப்பா, இவங்க கொடுப்பா, எதை கேட்டிங்கனாலும் என்னென்னா எதிர்காலத்தான் சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து உறுதி செய்வோம், எதை உறுதி செய்வோம், வேக்சின் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வோம் தலைமைச்சர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்குண்டான ஸ்டெப் என்ன எடுத்திருக்கீங்க, இப்போ என்ன வேக்சின் தட்டுப்பாடு இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏப்ரல் 15ஆம் தேதி அதுக்குள்ளே வந்து 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஊசியாக போட்டு முடிச்சுருவோன்ட்டு. நான் நேற்று ஃபோன் பண்ணுறேன், அந்தமாதிரி எனக்கு போட்டிருக்கேன், நான் இன்றைக்கி வரணும் அப்படின்னு போடலாமா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை இல்லை நீங்கள் 6 வாரம் கழிச்சு வாங்கான்ட்டான். அவன் அப்புறம் அவன் என்ன 6 வாரம் கழிச்சு வான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி சொல்லுது, 45 வயசு மேலே இருக்கவங்களாம் நாங்கள் போட்டு முடிச்சுருவோம்னு. அது எப்படி என்ன இது, இது ஒரு உத்தரவு இருக்குது, அது ஒரு நடைமுறை இருக்குது, எது நிஜம் அப்படின்னே நமக்கு தெரியல. அப்போ அவனில் மாதிரி இவனில் ஆரம்பிச்சிட்டாங்களா என்னென்னு தெரில. என்னென்ட்டு மேஜிக்கு வெறும் வார்த்தையிலே இப்படியாக நம்ம சமுதாயம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு நம்ம வந்து யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சும்மா அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் வெறும் போராளிகளை மட்டும் இருக்காதிங்க, உண்மை நிலவரத்தையும் தெரிஞ்சுங்க, இதை பற்றி விவாதிங்க, அப்படிதான் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.